செல்வராகவனுடைய காமம் வந்து வேற லெவலில் இருக்குது ப்ரோ. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த வில்லன் கேரக்டர் தனுஷ் பண்ணுறாருல, அந்த கேரக்டர்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் அந்த சினி ஃபீல்டில் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி வில்லனே பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு புஷ்பமாக இருக்குது. அவரை காட்டும் போதெல்லாம் புஷ்பமாக இருக்குது. அந்த மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் விஜயம்லாம் தெரிக்க விட்டுருக்காரு, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. நல்ல ஒரு சூப்பரான படம், ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா சூப்பராக இருக்கு. பார்க்குற மாதிரி இல்லை சார், நானே வரணும். திருப்பி ரெண்டாவது வாட்டி வந்தால் தான் புரியும் பொழுது. செல்வராகவன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஆனால் அந்த அளவுக்கு படம் இல்லை சார், எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆக்டிங் ஓகே, தனுஷ் ஆக்டிங் நல்லாயிருக்கு. செல்வராகவன் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், பட் வந்து அவ்வளோ இல்லை சார். தேங்க்யூ. யுவன் எப்பவுமே ஆல்வேஸ் சார். தேங்க்யூ. இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கதையை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. சரியாக அந்த கதையை உள்வாங்கி பார்க்கணும் படம். அவர் படம் எப்பயுமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆயிரத்தில் ஒருவனும் அப்படி தானே சொன்னாங்க, படம் நல்லா இல்லை நல்லா இல்லை இன்னி வரைக்கும் பேசப்படுதில்ல ஆயிரத்தில் ஒருவன். அந்த மாதிரி இந்த படத்தை நல்லா பார்க்கணும், கவனித்து பார்க்கணும், படத்தை நல்லா பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க ரிவ்யூவெலாம் நம்ப வேணாம்னு சொல்லுங்கள், படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருக்குது. இந்த மார்னிங் ஷோ முடிச்சுட்டு வருவாங்க தெரியுமா, இந்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு, அவங்களாம் டிக்கெட் கொடுக்காதீங்க. கொடுத்த கதைக்கு அவர் வர்த்தாக எடுத்திருக்காரு, எடுத்த டியூரேஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸை கடைசி படம் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மொத்தமாக கில் பண்ணிடுறோன்னு நினச்சேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது வேறு நல்லா தான் இருந்துச்சு. அவர் கொடுத்த ஒர்த்து தான் படம் ஃபுல்லாக. கிளைமேக்ஸ் பெஸ்ட்டு செம்ம. தேங்க்ஸ் செல்வராகவன் சார், செம்மையாக இருந்துச்சு சார் படம். தேங்க்யூ. செல்வராகவன் கொஞ்சம் செல்வராகவன் மாதிரியே இல்லை, செகண்ட் பார்ட்டிலிருந்து தானு கொடுத்த ஹைப்புகளாக இல்லைண்ணா, ஓரளவுக்கு பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே பார்க்கலாம். தனுஷ் வழக்கம் போல் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கலாம். வில்லன் ரோல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, சுமாராக இருந்தது, பார்க்கலாம். செல்வராகவன் டைரக்ஷன் வழக்கம் போல் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ப்ரோ. இவன் இவன் பிஜிஎம் நல்லா தான் ப்ரோ போட்டிருக்காரு. படத்துல நெகட்டிவ்னா நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அவன் அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல சொல்றான், அவன் சொல்லுவா இங்க வந்து சொல்ல. படம் சூப்பரா இருந்தது அண்ணா, படம் தனுஷ்லாம் சூப்பரா இருக்குண்ணா. யுவனோட பிஜிஎம் தான் இப்படி இருந்தது சூப்பரா. வில்லன் ரோலா தனுஷ் தான். வில்லன் ரோல் நல்லா தானே இருந்தது, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி இருந்துச்சு, பட் கிளைமேக்ஸ்ல சூப்பரா கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு கொண்டு வரதுக்காக சூப்பராக செல்வராகவன் முடிச்சிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கதிரோட கேரக்டர் செம்மையாக இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தாங்க. யுவன் பிஜிஎம் தான் ப்ரோ படத்தில் ஃபுல்லாக, அது இல்லைன்னா படம் ஒன்றுமே இருந்திருக்காது. பிஜிஎம்காக தான் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபோட்டோ பம்ப் பண்ணிக்கலாம். ஹாய். குறைகள்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு ப்ரோ, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. மற்றெல்லாம் செம்மையா இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ ஒரு வாட்டி. என்ன கடைசியில் தான் வந்து சாவர மாதிரி காமிச்சு திருப்பியும் வந்து ட்விஸ்ட்டு திருப்பி போட்டு விட்டாங்க. என்ன ஆகுன்னு தெரில, செகண்ட் பார்ட் எடுப்பாரா இல்லை எப்படின்னு தெரில. பட் பரவாயில்ல, பார்க்கலாம் ப்ரோ, என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஸ்டார்டிங்கில் போகும்போது பேய் படமாக என்ன பண்ணனே தெரியாது, போக போக தெரியும், பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா த்ரில்லிங்காக போச்சு, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஒரு மாதிரி போன மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நல்ல படம் தான், பார்க்கலாம். பக்கா ப்ரோ, வேறு லெவலு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு விதமான கேரக்டரும் சூப்பராக செம்மையாக பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. படம் வந்து பரவாயில்ல, பார்க்கலாம், தரமான படம் தான், தரமாக இருக்குங்க ப்ரோ. பிஜிஎம்னே பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த பிஜிஎம் தான் படத்தை தூக்கி விட்டது, அதுக்குனே பார்க்கலாம், தரமாக இருக்குது பிஜிஎம்லாம். வேறு குறைன்னு எதுவும் பார்க்கல ப்ரோ, நல்லாயிருக்கு. நானே வருவேண்ணா, சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட லேக்கே ஆகல, நல்லா இது. அதில் ஒரு குட்டி பையன் வருவான் ஒருத்தம்மான்னு சொல்லிட்டு, பட் செம்மையாக இருக்குது. அந்த இது த்ரில்லிங்காக இருந்துச்சு, ஒரு இடத்துல கூட லேக்கே ஆகல, செம்மையாக இருக்கு நல்லா ப்ரோ, நல்லா படிக்கிறது ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, தியேட்டரில் பாருங்கள். பாட்டு இருக்கும் நினைக்கிறோம், அப்படி இருந்தது, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருந்தது, தியேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கணும், டபுள் ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்கா போல், ஆக்டிங் எல்லாமே நல்லா, அந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பண்ணியிருக்கா போல். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டெவலப் பண்ண, ஆனால் படம் நல்லா இருக்குது, வேறு லெவல் ஆக்டிங். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்கா போல். அதில் காம்போ, அந்த காம்போ நல்லா இருக்குது, படம் நல்லா போட்டுருக்கணும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு சார். நானே வருவன் மஜா ப்ரோ, அச்சு தள்ளுன்னு போயினே இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் தான் தர்றமே, வில்லன் கேரக்டர் தான் தர்றமே, மஜா படம் ஓடுறோம் வேற மாதிரி, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு, புரியுது படம். ஃபர்ஸ்ட் படம் பார்க்குற செல்வராகவன் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். டபுள் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைக்கோ கேரக்டர் ஃபுல்லாக, தனக்குள்ளே இருக்கிற சைக்கோ கேரக்டர் எப்படி வெளியேறங்கிறது தான் மேட்ரு இதில். படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லாயிருக்கு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிப்புறம் ஒரு நல்ல பிஜிஎம் பண்ணியிருக்காரு. இல்லை இல்லை, அவ்வளோலாம் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு.
அவரோட தனுஷோட ஆக்டிங் சூப்பர். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம், நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கு படம், நல்லா அருமையாக இருக்குது. ஆ நல்லா இருந்தது.